தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு பத்துமலை தான் ஞாபகத்துக்கு வருங்க. அதையும் தவிர்த்து மலேசியாவில் நிறைய முருகன் திருத்தலங்கள் இருக்கு. அங்க நிறைய மக்கள் கூடும் போது ஒரு சில பிரச்சனைகளை வந்துட்டு வரும். அவங்களுக்கு உதவிப்படுறதுக்காக தான் டாஸ்க் ஃபோர்ஸ் மலேசியால இருந்து இவங்க களம் இறக்கி இருக்கின்றார்கள். இன்னைக்கு தான் YB டாக்டர் குணராஜா மற்றும் திரு பார்த்திபன் கிட்ட நிறைய விஷயங்களை நாம பேசிருந்தோம். சோ YB மீண்டும் ஒரு முறை நமக்காக வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தங்க. என்ன மாதிரியான பணிகளை வந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்களா? போன 6 வருஷமா நம்ம முக்கியமானவரால் சுவாமி ராமாஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பல இயக்கங்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கோம். மோ ஆன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அவேர்னஸ் எடுக்கேட்டிங் த பப்ளிக் ரைட். அட் த சேம் டைம் தைப்பூசம் வந்து ஒரு திருவிழா, நாட் அ பெஸ்தா ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்தா பண்ணும் போது ரொம்ப அன்வான்ட் திங்ஸ் அப்படிங்களா தைப்பூசம் டைம் வீக்ஸ் போட்டு வருவாங்க, முடி போட்டுட்டு வருவாங்க, ஹார்ன் அடிச்சுட்டு வருவாங்க, ஆல்கஹால் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு நடவடிக்கை குழு அமைச்சோம். So that we can bring about changes for people. சரி, இந்த வருஷம் வந்து எதோ ரொம்ப முக்கியமா கண்காணிக்கிறீங்க, மாற்றங்கள் சிலது வந்திருக்குன்னு சொல்றீங்க, இந்த வருஷம் எது? இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னாக்க கிளீன், சுத்தம். ஏன்னா இந்த சற்று முன்பு YB குணராஜ் சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த மாஸ்க் போட்டு வர்றது, விக்கு போட்டு வர்றதுலாம் இப்போ இல்லை, அறவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால அதெல்லாம் கடந்து வந்ததுனால இந்த வருஷம் வந்துட்டு இந்த இந்த குப்பை அப்படிங்கிற விஷயம் வந்து பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த வருஷம் நம்ம எம்ஃபசைஸ் கொடுக்குறோம். அந்த திருத்தலங்கள் மட்டுமின்றி இந்த ரத ஊர்வலம் போகக்கூடிய இடங்கள்லையும் இந்த சுத்தத்தை கடைபிடிக்க வேணும். அங்கே உணவு பரிமாறுறவங்க, அன்னதானம் அல்லது பந்தல், தண்ணீர் பந்தல் போடுறவங்க வந்து அந்த குப்பைகளை வந்து சேகரித்து சுத்தப்பட வச்சுக்கிறது வந்து அவங்களுடைய பொறுப்பு. இது வந்து நம்மளுடைய திருவிழா, நாம தான் அதை பொறுப்பு எடுத்துக்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புறோம். சரி பார்த்திபன், நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து மக்களே மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு பணின்னு. கண்டிப்பா நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுவாங்க இல்லையா? எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நாடு முழுவதிலும் அவங்க வந்து சேவையை கொடுக்கணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கண்டிப்பா இது வந்துட்டு அதே நேரத்துல நம்ம மக்களிடையே வந்து வாலண்டியரிசமும் நம்ம வந்து பரப்ப பாக்குறது மூலமா. சோ அதனால வந்து இளைஞர்கள் வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து வாலண்டியர்ஸாக வந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பணியாற்றின ஒரு திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து ஸோ நம்மளை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்துட்டு 017-684-685. ஸோ இந்த எண்களை தொடர்பு கொண்டாக்க நம்ம வந்து அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அங்கே இருக்கிற குவாலிட்டர்ஸ் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். சரி YB, முதல்ல சொன்னீங்க பொதுமக்களும் வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்து ஒரு அங்க வகிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும், எந்த எண்களை தொடர்பு கொள்ளணும்? ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி மக்கள் தான் டாஸ்க் ஃபோர்ஸ், டாஸ்க் ஃபோர்ஸ் தான் மக்கள். இது வந்துட்டு மக்கள் தான் இந்த மாற்றம் கொண்டு வரணும். பல விஷயத்தில் நம்மளோட சேர்ந்து செய்யலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம், அவேர்னஸ் டீம், இப்போ இந்த வருஷம் வந்து ஆத்தங்கரை 2 முறையாக வழிபாட்டோட நம்ம பால்குடம் ப்ரொசஷன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் தேவை. நீங்கள் வந்து நம்மளோட சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உங்களெல்லாம் அழைக்கணும். எந்த எண்கள் தொடர்பு கொள்வது? இந்த நம்பர் வந்து 016-590-2909. இந்த நம்பர் நீங்கள் படம் எடுத்து ஒரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ணுமா வாட்ஸ்அப் மூலயமா நம்மள்கிட்ட அனுப்பலாம். எங்கே வேவோ கடாவோ பினாங்கோ வேவோ யூ ஹேவ் சென்ட் இட் டு அஸ். அந்தந்த ஊரில் நம்மளோட கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வேலை செய்வோம். சரி, YB டாக்டர் குணராஜா மற்றும் பார்த்திபன் அவர்களே, டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற அருமையான ஒரு நடவடிக்கை குழுவின் மூலமா நம்முடைய வழிபாட்டு தலங்கள்ல வந்து எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு சொல்லி 7வது முறையாகவும் இந்த வருடம் வந்து உங்க சேவைகளை கொடுக்க போறீங்க. உங்களுடைய சேவை தொடர வேண்டும். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வருட தைப்பூசத்தை பக்தியோடு கொண்டாடுவோம்.